தமிழக ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. சென்னை மாநகரம் மற்றும் புதிதாக பிரிக்கப்பட்ட மாவட்டங்கள் தவிர எஞ்சிய 27 மாவட்டங்களில் ஊராட்சி மன்ற உறுப்பினர், ஊராட்சித் தலைவர், ஊராட்சி ஒன்றிய குழு வார்டு உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு இன்று 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்டது. சென்ற மாதம் 27 மற்றும் 30 தேதிகளில் நடைபெற்ற இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் அடங்கிய பெட்டிகள் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 315 வாக்கு எண்ணும் மையங்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நாளை காலை 7 மணிக்கு தொடங்கும். ஒவ்வொரு மையத்திலும் 30 மேஜைகளில் வாக்கு எண்ணும் பணி நடைபெறும். வாக்கு எண்ணும் மையங்களில் கேமராக்கள் பொருத்தப்பட்டு பணிகளை கண்காணிக்க தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. இதனிடையே 2 கட்ட தேர்தலின் போது பல்வேறு காரணங்களால் வாக்குப்பதிவு ஒத்திவைக்கப்பட்ட 9 வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெற்றது.